அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது ஒரு முக்கியமான தலைப்பை, ஒரு நல்ல விஷயத்தை கேட்க இருக்கின்றோம். ராகு கேதுவால் ஏற்பட போகும் நன்மை. ராகு கேதுவால் ஏற்பட போகும் நன்மை. அது பொதுவாக ராகு கேது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கவனத்திற்கு என்ன வரும்னாக்கா, ராகுனாலே ஒரு தீய கிரகம், கேதுனாலே ஒரு தீய தடுக்கக்கூடியவர், ராகுனா தடுக்கக்கூடியவர், ராகுனா தீய பழக்கங்களை உடையவர், அவங்க ரெண்டு பேரும் பாம்பு பார்த்தாலே பயப்படணும், அவங்க இருக்கிற இடத்த பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு அசுப பலன்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த ராகுவும் கேதுவும் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அதிசயம் நடக்குது. இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை, 3/6/2021 முதல் 4/8/2021 வரை இந்த ராகுவும் கேதுவும், ராகு பகவான் அனுஷ நட்சத்திரம் 4வது பாதத்திலும், கேது பகவான் அனுஷ நட்சத்திரம் 4வது பாதத்திலும், ராகு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 2வது பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் என்ன சாமி ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி கட்டத்தில் 1வது சார்ட்டில் 1வது ராசி கட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் எங்கே இருக்கிறார்களோ அதே இடத்துல, அதே அமைப்பில், வர்க்கோர்த்தமம் என்று சொல்லுவார்கள், நவாம்ச கட்டத்திலையும் அதே இடத்துல ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் ஒரே டிகிரியில் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரலும் ஒரு சுமாராக இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதும் அப்படி வச்சுக்கோங்க, நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டு வைடாக ஒரு சுமாராக இந்த 2 மாதத்தில் 62 நாட்களில் ஒரு 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுப்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்போது வேர்ல்டு வைடு இந்த 62 நாட்களில் 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குது என்று சொன்னால், அந்த 1 லட்சம் குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் ஜனன ஜாதகத்திலும் ராகுவும் கேதுவும் வர்க்கோர்த்தமும் பெற்று, அதாவது ஆட்சி அதிகாரம் பெற்று, முழு திறமை பெற்று, வலிமை மிக்கவர்களாக ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு தனிச்சிறப்பு. எப்படி இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு குரு வக்ரம், சனி வக்ரம் அப்படின்லாம், செவ்வாய் நீச்சம் அப்படின்லாம் இருக்குமோ, அதை போலவே இந்த ராகு கேது வர்க்கோத்தமம் இருக்கும். அப்போ இது ஒரு கிரக அமைப்பு, இதனால் நிறைய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு, நாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமம், ராகுன்னு என்ன சாமி ராகு செஞ்சிடுவார், ராகு என்ன அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக ராகு என்று சொன்னாலே மிகப்பெரியது, எதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ அதெல்லாம் ராகு, இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதெல்லாம் கேது. மிகப்பெரிய சார், ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு சார் அப்படின்னு சொன்னால், பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ராகு சார். ஒரு சாதாரண ஒரு சின்ன இது சின்னது அப்படின்னு சொல்லிட்டாலே அது கேது. அப்போ இந்த ராகுவை பொறுத்தவரையிலே ஆசையை தூண்டக்கூடியவர் ஒவ்வொரு மனிதனுக்கும், அது கோச்சாரத்தில் 18 மாதங்கள், 1.5 வருஷத்தில், அதாவது 18 வருஷத்தில் கொடுக்க வேண்டிய துன்பத்தை 18 மாதத்திலே அவர் சூழ்நிலையை மாற்றிடுவார். இந்த ராகு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடிமட்ட லெவலில் ஒரு சாதாரண அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒருவனை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றிடுவார். உதாரணம் பில்கேட்ஸ், ஆமாங்க, நடுநிலையில் ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவர், ஆனால் இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கு அதிபதி. அதே போல் மிக பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர்களை கூட தலைகீழாக மாற்றிவிடுவார். இதுக்கு நம்ம பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதும், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை தலைகீழாக குப்புற படுக்க வைக்கதும் யாருடைய வேலைங்க, ராகுவுடைய வேலை. அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதையும் செய்து காட்டக்கூடிய திறமை ராகுக்கு இருக்குது, அதனால்தான் அவரை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் தாங்க கேது. பொதுவாக ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு நார்மலாக ஒரு கடை வச்சுருக்கிறார், இல்லை ஒரு தள்ளுவண்டி பிஸ்னஸ் பண்ணுறார், தள்ளுவண்டியில் ஒரு பழம் வச்சுருக்கிறான்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு டீ கடையில் 2 பேர் டீ சாப்பிட்டுருக்காங்க, பாரு இங்கே வந்து இவருக்கு அந்த இவருக்கு அமைச்சருக்கு 50 கோடி 500 கோடி கிடச்சிதான்ப்பா
எனக்கு அதில் 500 கோடி வேணாம்ப்பா, ஒரு 5 கோடி வந்தால் கூட போரும் எனக்கு, இந்த 5 கோடி வந்தாலே போரும்ப்பா எனக்கு அப்படின்னு. சாதாரண ஒரு மனிதன் வாழையில் கோடி அப்படின்னு வந்துட்டாலே அங்கே ராகு வந்துட்டார், அவர்கிட்ட ராகு இருக்கார், ஆசை வந்துடுதுன்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்லலை அந்த வார்த்தையை, உள்ள ராகு இருந்து ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ எப்போ அவர் வாயிலிருந்து கோடி அப்படின்னு வருதோ அந்த ஆசையை தூண்டக்கூடியவர் ராகு, அதில் பாதாளத்துக்கு இழுத்துன்னு போகிறாருன்னு அர்த்தம். கவனம் தேவை, அதுலேருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் கேது. ஒரு மனிதனுக்கு எத்தனை எத்தனை சுகபோகங்கள் உண்டோ, இன்பங்கள் உண்டோ, எல்லாத்தையும் கொடுத்துருவார். யார்? ராகு. கிடக்கிடக்கிடக்கிடன்னு எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு போகும்போது மொத்தத்தையும் உருவிண்டு போயிடுவார். அது ராகு. எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்டு, எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு, எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு போகும்போது ஒட்டு மொத்தத்தையாக எல்லாத்தையும் உருவிண்டு போயிடுவார். அது ராகு. அதே போல் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில், எனக்கு இது வேணவே வேணாம், ஐயோ பணமே என் கிட்டே கொண்டு வராத நீ அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கேது, ஞானின்னு அர்த்தம். அப்போது கெடுத்து கொடுக்கக்கூடியவர், வானான வாயில் வரவழைச்சி அதுக்கப்புறம் பக்குவத்தை ஏற்படுத்தி அவன் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறது கேது. அவன் ஆசைப்பட்டு கேட்டவனே கொடுத்து பக்குவத்தை போடா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு. இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமும் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஆகவே இவ்வளவு நேரம் இந்த ராகுவும் கேதுவும் எவ்வளவு பலசாலிகள், ஒரு ஜாதகரை எந்த நிலைமைக்கு அவங்க உயர்த்துவாங்க, எந்த நிலைமைக்கு இந்த ராகு கீழே கொண்டு போவார் அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அப்போது இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை இந்த 2 மாதங்கள் ராகுகேதுடைய வர்க்கோர்த்தமும் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மையை செய்கிறது, மகர ராசியை எப்படி காப்பாற்றுவோம், அந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த நன்மையை செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்கிறது தான், ஒரு பக்கம் 7 சனி ஜென்ம சனி, ஜென்மத்தில் சனி பகவான், ஜென்மத்தில் குரு பகவான், இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு இடையில் அந்த மகர ராசி அன்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ராகுகேதுடைய வர்க்கோர்த்தமும் எந்த பாயிண்ட், எந்த காரகத்துவம், எந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளை ஒரு கழகத்தை உண்டு பண்ணி நல்ல முறையில் முடிச்சு உங்களுக்கு சாதகமாக முடித்து தரக்கூடிய வாய்ப்பை இந்த 2 மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக மகர ராசிக்கு நிறைய வம்பு வழக்குகள் இருந்து வருது, தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, கம்பெனி சம்மந்தப்பட்டது, கம்பெனிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் சம்மந்தப்பட்டது, டியூட்டி சம்மந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்டது, லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது. அதே போல் தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா லோன் சம்மந்தம், பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது, பேங்க் லோன் ஓடி இருக்கலாம், ஓடி கட்ட முடியாமல் அல்லது இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் கோவிட்டால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி போட்டு அது சம்மந்தமான கேசஸ் இருக்கலாம். அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க வெளியில் வாங்க இருக்கக்கூடிய ரொட்டேஷன்ஸ், ஸோ அந்த ரொட்டேஷன் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அது சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து கூட இருக்கலாம், மேபி அதில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அதே போல் அந்த அடமானம் சம்மந்தப்பட்டது, ஹைபதிகேஷன், ஸோ அது சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அதே போல் வேலை செய்யக்கூடியவர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கான அவங்க துறை ரீதியாக டிபார்ட்மெண்ட் வைஸாக நடக்கக்கூடிய என்கொயரிஸ், அதுவும் வம்பு வழக்கு தான். சரி, தொழில் செய்கிறவங்களுக்கு தான் வம்பு வழக்கு இருக்குது, இல்லை உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு தான் வம்பு வழக்கு இருக்குது, குடும்பத்திற்கு ஃபேமிலிக்கு என்ன இருக்குனாக்கா நார்மலாக ஒரு அது கடை வாடகை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பில்டிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இன்னும் கூட பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து வம்பு வழக்குகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, உறவு முறைகள் சம்மந்தப்பட்டது, பேரண்ட்ஸு, சில்ட்ரன்ஸு, இது சம்மந்தப்பட்ட கேஸு, ஏன் இன்னும் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரியான வம்பு வழக்குகள். இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உத்தியோகம் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக அரசியல் அல்லது அரசாங்கம் சார்ந்தவர்கள், ஏன் எல்லாம் ப்ரைவேட் ஜாப்னால் ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள்,
இவங்களுக்கு திடீர்னு ஜாப் லாஸ் அல்லது ஜாப் சேஞ்சஸ் ஆயிருக்கும். ஜாப் சேஞ்சஸ் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் இப்படி எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இப்போ என்ன கொண்டு போய் அங்கே போட்டால் நீங்கள் எப்படி? ஆனால் நடக்கும், அது அந்த செய்கிறது ராகு, பிரச்சனை பண்ணுறது ராகு. அதே போல் ட்ரான்ஸ்ஃபர், அப்போ யாரையுமே இந்த ராகு விட்டு வைக்கல, எல்லாரையும் ஒரு பதம் பார்க்குது. அப்போ மகர ராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டினது ராகு. அப்போ இதிலேருந்து வெளியில் கொண்டு வர போகிறது கேது. அப்போ எங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா சாமி? நல்லபடியாக இந்த வம்பு வழக்கிலேருந்து, பிரச்சனையிலேருந்து, தலைகுனிவிலிருந்து நாங்கள் வெளியே வருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வருவீர்கள் மகர ராசி என்பர்களே. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு பொருந்தது சாமி, என்னுடைய ஜாதகத்துக்கு பொருந்தது, என் வாழ்க்கைக்கு பொருந்தது, என் பக்கத்துலேருந்து பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு இது பொருந்தது, இதுக்கு நான் என்ன செய்யணும் சாமி? தப்பிக்கணும், இதுலேருந்து வெளியில் வரணும்னு கூட சொல்லப்போனால் மகர ராசி என்பர்களே, இந்த ராகு என்று சொல்லக்கூடியவர் மறைமுகமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். அப்படி ஒருவேளை ஒரு சில அதிர்ஷ்டங்களை தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டு மாதத்தில். ஆனாலும் மகர ராசி என்பர்கள் சொல்லக்கூடிய சாமி, எனக்கு அதிர்ஷ்டமே வேண்டாம், எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் வேணாம், நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்தால் போகிறோம், நிம்மதி இருந்தால் போகிறோம், இதுதான் மகர ராசி என்பர்கள் சொல்லக்கூடியது. அப்போ மகர ராசி என்பர்களுக்கு நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக இந்த ஜூலை மாதம் அந்த ராகு கேதுக்கான ஒரு பிராயச்சித்த பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. அப்போது நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்க, கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும், அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும். ஆகவே ஸோ இந்த நடக்கக்கூடிய இந்த ரொம்ப ஷார்ட் டைம், இந்த ரெண்டு மாதத்தில் பல நன்மைகளை மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கின்றது, அது உங்களுக்கும் நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன், அன்னை வாராகி வேண்டுகிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம்முடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். யார் அந்த பாக்கியசாலி, யாருக்கு அந்த பூர்வ புண்ணியம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த தகுதி அல்லது அந்த எண்ணம், சிந்தனை, வாராகக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமையானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நம்மளுடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகம் எழுதி தரும், அதே போல் துல்லியமான பலன்கள் சொல்கிறோம். இது இல்லாமல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஸோ அது ரொம்ப சிறப்பாக செய்து கொடுக்குறோம் உலகம் முழுவதும். அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலயம் சார்ந்த எல்லா விதமான பூஜைகள், எல்லா விதமான பரிகாரங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் மனிதர்களுக்கு தேவையான வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், பரிகார பூஜைகள், ஹோமங்கள், அதாவது ஒரு சண்டி ஹோமத்திலேருந்து ருத்ர ஹோமம் ஆகட்டும், ஆயுஷ ஹோமம் ஆகட்டும், சுதர்சன ஹோமம் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், அதே போல் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், இன்னும் என்ன மங்கள விசேஷங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், எல்லா மங்கள விசேஷங்களும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.